மார்க் ஜக்கர்பர்க் இவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சி ஒரு பில்லியனரா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா இவர் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு வயசு வெறும் 18 கம்மி தான். ஒரு கம்பெனி எப்படி எல்லாம் ரன் ஆகும், எப்படி ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணுன்ற ஒரு ஐடியாவே இல்லாம துணிச்சலோட எதுவும் ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு 18 பையனுக்கு அந்த லெவலான கிளாரிட்டி எப்படி கிடைச்சிருக்கும்? எவ்வளவுதான் நம்ம ஸ்மார்ட்டா இருந்தாலும் உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்ற துணிவு ஒரு கிளாரிட்டி அந்த வயசுல வரதுக்கு ஒரு பெரிய காரணம் தான் மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். ஹியூமன்ஸா பிறந்திருக்கிற எல்லாருக்குமே இந்த நீட்ஸ்க்கான ஹைரார்கி கண்டிப்பா இருக்கும். இதுல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் மார்க் ஜக்கர்பர்க் இந்த ஹைரார்கில எங்க இருந்தாருன்னு கேக்குறீங்க? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்ற ஸ்டேஜ்ல அவர் இருந்ததுனாலதான் அவருக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அவரும் நம்ம ஊர்ல பிறந்து அவரோட மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ல வேற ஏதாச்சும் ஒரு லெவல்ல இருந்தாருன்னா அவருக்கு அந்த கிளாரிட்டி கண்டிப்பா கிடைச்சிருக்காது. இந்த 5 ஹைரார்கி லெவல்ஸ்ல நீங்க எங்க இருக்கீங்கன்றதும் உங்களுக்கான வெல்த் மணி இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்றதுக்கான ட்ரீம்ஸ் ஒவ்வொரு பாத்தியும் புட்டு புட்டு வைக்கிற புக் தான் த 10x வீல் ஆஃப் லைஃப். இதுல ஹை லெவலா ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் சொல்லாம அந்த ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி அச்சீவ் பண்றதுன்றதுக்காக சின்ன சின்ன விஷயத்தையும் பிரேக் டவுன் பண்ணி சொல்லியிருக்காரு குரு ஸ்ரீனிவாஸ். ஹாபிட் ஸ்வாப், ஜுஹாரி விண்டோ, செல்ஃப் இமேஜ் சர்க்கிள், ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் மேட்ரிக்ஸ், ஸ்டேஜஸ் ஆஃப் வெல்த் டெவலப்மெண்ட் அப்படின்னு நிறைய விஷயங்களை பிராக்டிக்கலா சொல்லியிருக்காரு. ஸோ புக்ஸோட லெசன்ஸ் குள்ள போயிடலாம். சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெசன் நம்பர் 1, யூ மஸ்ட் கெயின் கண்ட்ரோல் ஓவர் யுவர் மணி ஆர் த லேக் ஆஃப் இட் வில் ஃபார் எவர் கண்ட்ரோல் யூ. இது சொன்னது டேவ் ராம்சி. நீங்க எந்த அளவுக்கு மணியை கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் எடுப்போமா? இப்ப நான் கேட்கிற க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் எஸ் ஆர் நோவா அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வெறும் 3 க்வெஸ்சன் தான், ஆனா புக்ல 30 மேல க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ரிச் ஆகிறது நம்மளோட ஃபேட்ல ஏதப்பட்ட ஒரு விஷயம், ஆமாவா இல்லையா? நான் ரிச் ஆயிட்டா என்ன நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடும், ஆமாவா இல்லையா? என்னோட டைம் இப்ப சரியில்லை, ஆமாவா இல்லையா? இந்த 3 க்வெஸ்சனுமே பண்றது ஒரு சிம்பிளான மணி சைக்காலஜி டெஸ்ட். நீங்க மணியை பத்தின என்ன பெர்செப்ஷன் வச்சிருக்கீங்கன்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக. இது இல்லாமையும் நீங்க ஜென்ரலாவே உங்களோட மணிக்கான பெர்செப்ஷன் என்னன்றத யோசிச்சு பாருங்க. இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப நெகட்டிவாவோ இல்ல நியூட்ரலாவோ ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட மணிக்கான கோல்ஸ் நீங்க இன்னும் செட் பண்ணாம இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரெண்டே விஷயம் தான். உங்களோட சேவிங்ஸ்க்கான கோல் என்னன்னு உங்களோட ஸ்பெண்டிங்ஸ்க்கான கோல் என்னன்னு தனித்தனியா எழுதி வைக்கணும். அதையும் 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸா எழுதி வைக்கணும். அண்ட் மணின்னு வரும்போதே எல்லாரும் வெல்த்தை சேர்த்து குழப்பிக்கிறோம். ஆனா மணிக்கும் வெல்த்துக்கும் நிறையவே டிஃபரன்சஸ் இருக்கு. மணின்றது கிரியேட் பண்ணப்பட்டதே நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஒரு மீடியமா இருக்கணும் அப்படின்றதுனாலதான். அதனாலதான் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரிலயும் மணி வேற மாதிரி பார்க்கப்படுது, அதுக்கான வேல்யூமே வேற வேறையா இருக்கு. அண்ட் இதோட ஃபன்னி திங் என்னன்னா மணியை யூஸ் பண்ணி நிறைய மணியை ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனா வெல்த்ன்றது அது கிடையாது. எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வேல்யூவா இருக்கோ அது நம்ம வெல்த்னு சொல்ல முடியும். கோல்டு, ஃபுட், அசெட்ஸ் அண்ட் மணி இது எல்லாத்தையும் ஒன் ஃபார்ம் ஆஃப் வெல்த்னு நம்ம சொல்லலாம். சரி, எனக்கு ஒரு மணிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சு, எனக்குன்னு ஒரு கோல்ஸையும் செட் பண்ணிட்டேன், இதை நான் எப்படி அச்சீவ் பண்றது? இங்க தான் உங்களோட இன்கம் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும். ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற மாதிரி ஒரு டேபிள்ல உங்களோட இன்கம் வயசு மாற மாற எப்படி மாறணும், எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றதுக்கான கோல்ஸையும் அதை நீங்க எப்படி எல்லாம் செலவு பண்ண போறீங்க அப்படின்றதுக்கும் தனித்தனி ஆஸ்பெக்ட்ஸ்ல பாக்ஸஸ் இருக்கு. அதுல டீடைல்ஸை ஃபில் பண்ணி பார்த்தோ இல்ல தோராயமான ஒரு நம்பர்ஸை கொடுத்து பார்த்தோ உங்களோட இன்கம் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணுங்க. அண்ட் உங்களோட பட்ஜெட்டிங் பிளான்ல உங்களோட ஸ்பெண்டிங் பிளான்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்க வேண்டியது வருஷம் வருஷம் இன்ஃப்ளேஷன்ன்றது 7% இருக்கும். இந்த இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணாம உங்களோட பட்ஜெட்டிங்கோ இல்ல உங்களோட ஸ்பெண்டிங்கோ பிளான் பண்ணாதீங்க. என்னதான் 7%ன்றது ரொம்ப சின்ன அமௌண்டா இருந்தாலும் 10,000 ₹700 நீங்க 30,000 சம்பாரிச்சு அதை செலவு பண்றீங்கன்னா 2,100 எப்பவுமே கணக்கு வராது. என்னடா இதை நம்ம இவ்வளவு பிளான் பண்ணியுமே எதுவுமே நம்மள பிளான் படி போலன்னு நினைப்பீங்க. ஏன்னா உங்களோட பிளான்ல ஒரு 7% டீவியேஷன் இருக்கும். அண்ட் மணி பத்தி வரும்போது ஆத்தர் இன்னொரு இம்பார்ட்டன்டான எலிமெண்ட் இன்க்ளூட் பண்றாரு, அதுதான் எக்ஸ்பென்ஸ் டிராக்கர். ஆத்தரோட புக்ல எங்கேயுமே இன்கம்கான டிராக்கரை பார்க்கவே முடியல, ஆனா எக்ஸ்பென்ஸ்க்கான டிராக்கரை இன்க்ளூட் பண்ண சொல்றாரு. ஏன்னா நம்ம டிராக் பண்ணணும்னு நினைக்கும் போதே எல்லாரும் பண்ற மிஸ்டேக் இன்கம் எடுத்து டிராக் பண்றது. ஏன்னா ரொம்ப ஈஸியும் கூட நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்டான கிராட்டிஃபிகேஷனை கொடுத்துரும். ஆனா எக்ஸ்பென்ஸ்ன்ற டிராக்கரை ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்காகவும் எவ்ரி சிங்கிள் டே டிராக் பண்ற மாதிரி ஒரு டிராக்கர் டிசைன் ஆப்ஷனை கொடுத்துருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட், நம்மளோட லைஃப்ல சக்சஸ்ன்ற ஒரு விஷயம் எப்பவுமே மணினால மட்டுமே வர்றது இல்ல. அடிப்படையா நம்மளுக்கு மணி தேவைப்பட்டாலும் நம்மளோட லைஃப்ல பர்பஸ்ன்றது ஒன்னு கிடைக்கல அப்படின்னா என்னைக்குமே டிஸாட்டிஸ்பைடா தான் இருப்போம். நிறைய இடங்கள்ல நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் எப்பவுமே நம்மள ஒரு கம்ப்ளீட்டான பர்சனா மாத்துறதே கிடையாது. எவ்வளவுதான் அச்சீவ் பண்ணாலும் எவ்வளவுதான் அக்கம்ப்ளிஷ் பண்ணாலும் ஏதோ ஒரு மூலையில நம்மளுக்கு இன்னும் ஹாப்பினஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு சின்ன கேப்
நிறைய பேருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃபை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃபை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸையும் சொல்றாரு. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு சில க்வெஸ்சன்ஸை கேட்கறது மூலயமா உங்களை நீங்களே ரொம்ப பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு, நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன ஆகணும்னு நினைச்சேன், என்னோட லைஃப்ல என்னென்ன விஷயங்களெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றேன், என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்னை என்ன மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை நீங்க உங்களே கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களால உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் இன்ஸ்பிரேஷனல் க்வெஸ்சன்ஸ். உங்களோட பிஹேவியரை என்னென்னலாம் விஷயங்கள் டிரைவ் பண்ணது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக எந்த மாதிரி செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம்னா, என்னை எந்த விஷயங்கள் ரொம்ப பேஷனேட்டா மாத்துது, நான் எந்த மூணு விஷயங்களுக்காக என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்றது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, வாழ்க்கையில இது வரைக்கும் அச்சீவ் பண்ண விஷயங்களையே நான் ரொம்ப ப்ரௌடா நினைக்கிற விஷயம் என்ன, இந்த க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டியை கொண்டு வரும். அடுத்ததா விஷஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு, நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணணும் நினைக்கிறேன், அண்ட் என்னோட வாழ்க்கையில நான் இதெல்லாம் பண்ணலையே அப்படின்னு எதுக்காக நான் ரெக்ரெட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி சில க்வெஸ்சன்ஸை உங்களை நீங்களே கேட்கும் போது நிறைய விஷயங்களையும் உங்களோட லைஃப்கான பர்பஸையும் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நிறைய இடங்கள்ல நம்ம நம்மளோட கோல்ஸ் தான் சேஸ் பண்றோமே தவிர நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃபை சேஸ் பண்றதே இல்லை. அதுக்கான டைம் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியா வேற கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட லைஃப்ல பர்பஸையும் அண்ட் கோலையும் சேர்த்து நீங்க சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். அது மூலமா நீங்க ட்ரீம் பண்ற விஷயங்களை அச்சீவ் பண்ணிடுவீங்க. சும்மா பேருக்குன்னு பண்ற விஷயங்களும் குவிக் வின்ஸும் மேஜரான ப்ராஜெக்ட்ஸும் இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் ஆனா எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்காதுன்றத நாலு டிஃப்ரெண்டான பாக்ஸஸ்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. அதை உங்களால ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். உங்களோட ஆக்ஷன்ஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. நம்மளோட பெரும்பாலான ஆக்ஷன்ஸ் மேஜர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக போகணும், ஆனா நம்ம பண்றது அதோட ஆப்போசிட். ஃபில்லின்ஸ்க்காக நம்மளோட நிறைய ஆக்ஷன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அண்ட் ஃபைனலா, டைமை வேஸ்ட் பண்றதுல ஹியூமன்ஸ் மாதிரி வேற யாருமே கிடையாதுங்க. நம்மளோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் 17 எடுத்துக்கிட்டா அதுல 23 வருஷத்தை நம்ம தூங்கியே கழிக்கிறோம். தினமும் சாப்பாடு சாப்பிட்றது, வெளியில போனா டிராஃபிக்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது, சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி 6.5 வருஷத்தை வேஸ்ட் பண்றோம். மிச்சம் இருக்கிறது வெறும் 40 வருஷம் தான். இந்த 40 வருஷத்தை நீங்க யூஸ்ஃபுல்லா மாத்தணும்னா இந்த மேட்ரிக்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா வெல்த். அண்ட் வெல்த் பத்தி பேசும்போது ஆத்தர் ஒரு இம்பார்ட்டன்டான கோட்டை சொல்றாரு. வெல்த் மூவ்ஸ் ஃப்ரம் தோஸ் ஹூ டு நாட் மேனேஜ் இட் டு தோஸ் ஹூ டு. இதை சொன்னது டேவ் ராம்சி. ஆனா ரொம்ப உண்மையும் கூட. நிறைய பேர் அவங்க கிட்ட மணி இருந்துமே அதை வெல்தா கன்வெர்ட் பண்ணாம அந்த மணிய செலவழிச்சிடுறாங்க, இல்லனா ஏதாச்சும் ஒரு லாஸ்ல அது அவங்களோட கையை விட்டு போயிடுது. அண்ட் உங்களோட வெல்த்துக்கான கரண்ட் ஸ்டேட் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சில க்வெஸ்சன்ஸ். நீங்க உங்களோட இன்கம்ல 20% மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட பினான்சியல் பிளானிங்ல நீங்க சாட்டிஸ்பைடா இருக்கீங்களா இல்லையா? நீங்க கோல்டு வாங்குறீங்களா இல்ல கோல்டு ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி சில க்வெஸ்சன்ஸ் உங்களோட வெல்த்துக்கான ஸ்டேட்டை உங்களுக்கு செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எதுக்குமே உங்களுக்கு சரியான ஆன்சர் இல்லை அப்படின்னா உங்களோட வெல்த் ஸ்டேட் கொஞ்சம் பேடா இருக்குன்னு அர்த்தம். இதை சரி பண்றதுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக 5 டிஃப்ரெண்டான கோல்ஸையும் அசெட் பில்டிங்காக 5 டிஃப்ரெண்டான கோல்ஸையும் எழுதி வைக்கலாம். அண்ட் அந்த கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்றத மூணு இம்பார்ட்டன்டான வெல்த் டிட்டர்மினன்ட்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது. உங்களோட அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ், உங்களோட அந்த சேவிங்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு, அண்ட் நீங்க அந்த சேவிங்ஸ் வளர்றதுக்கு எவ்வளவு நாளை கொடுக்குறீங்க அப்படின்றது. அண்ட் இதெல்லாம் பண்ணாலே உங்களோட வெல்த் ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆகும். வெல்த் பத்தின லெசன்ஸ் இவ்வளவுதான். இந்த புக்கோட ஃபினான்ஷியல் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்துட்டாலும் 10 டிஃப்ரெண்டான மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பத்தியும் நிறையவே பேசியிருக்காரு நம்மளோட ஆத்தர். நம்மளோட ஹெல்த், நம்மளோட கம்யூனிட்டி, ரிலேஷன்ஷிப், ரீக்ரியேஷன், கான்ட்ரிபியூஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா இதே மாதிரி டீட்டெயில்டான ஸ்டெப்ஸோடவும் ஃப்ரேம் ஒர்க்ஸோடவும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த புக்குக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம வாங்கி படிங்க. வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து உங்களை பாக்குற வரைக்கும் அனிமேட்டட் புக் ஷோல இருந்து உங்களுடைய கதர் அண்ட் உங்களுடைய தமிழ்.